ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா ஆதரவாளர் வந்து இன்ஸ்பெக்டர் சரவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்ட மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீ ராடிக்கு ராக்கெட் ராஜா உள்ளே வைக்கலாம் நான் உன்னையும் போடுவேன் எடப்பாடி பழனிசாமியும் போடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டியிருப்பார் அதுக்கப்புறம் நான் அவனை போட்டேன் இவனை போட்டேன்னு கதை அழுத்திருப்பார் அது வேற சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம போலீஸ்காரங்க சும்மாவே டென்ஷன் ஆகுவாங்க இதில் ஃபோன் பண்ணி பேசினா டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க சரி இந்த விஷயம் நம்ம டிஜிபி ராஜேந்திரனுக்கு தகவல் சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஆடியோ கால் வந்து வந்துருக்கு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் ராக்கெட் ராஜ் ஆதரவாளர்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கேட்ட டிஜிபி ராஜேந்திரனும் செம்ம கோவம் ஆகிட்டாரு உடனே நம்ம ராக்கெட் ராஜை அடிச்சிருக்க செல்லுக்கு போனார் செல்லுக்கு போய் ஒரு வார்த்தை கூட பேசலையாம் அமைஞ்சான் அது அடி தாங்க முடியாது ராக்கெட் ராஜா ஐயா ஐயா எனக்கு எதுவும் தெரியாது ஐயா நான் பேச சொல்லையா என்னை மன்னிச்சிருக்கீங்கயா மன்னிச்சிருக்கான்னு கதறி இருக்காரு உள்ள போலீஸ்காரங்க ஏற்கனவே சும்மாவே சாமி ஆடானுங்க சும்மா மந்திரி சூட்டை சும்மாவாக இருப்பாங்க நல்லா வெளுத்து வாங்கினாங்களாம் அதனால் ராக்கெட் ராஜா வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காராம் நான் உள்ளே இருக்கிறேன் அதனால் என் ஆதரவாளங்க யாரும் சும்மா இந்த மாதிரி ஆடியோ கால்லாம் அனுப்பாதீங்க ஏன்னா எனக்கு உள்ளே செம்ம காட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்காரு இதுக்கு தான் சொல்கிறேன் நான் எதுக்கு வாய் உண்ணும் அவன் வெளியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ உள்ள வேலை இருக்கிறான் வெளியே எவ்வளவு ஆடியோ வந்தாலும் அடி உள்ளதான் விழும் என்ன பண்றது பாவம் ராக்கெட் ராஜாவுக்கு இப்போ வந்து சிறையிலேயே வேலை கொடுத்துருக்காங்களாம் அதாவது சாப்பாடு நேரத்துல எல்லாருக்கும் பக்கெட்ல தண்ணியை போய் கொடுக்குற அளவுக்கு ஏன் எதுக்கு பக்கெட் தும்பி கொடுக்குற அளவுக்கு வச்சாங்கன்னா இவன் ராக்கெட் ராஜா ராக்கெட் ராஜா சுத்தி இருந்ததால இவன் பேர் இனி பக்கெட் ராஜான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க உள்ள ராக்கெட் ராஜா ஜாதி பேர் வச்சுருந்தா ரவுடி சம்மணின்னா உள்ள இருக்கும்போது எல்லாம் ஜாதி ஒண்ணு தானே ஏன்னா இவனோட பெரிய பெரிய ரவுடி எல்லாம் உள்ள இருக்கிறாங்களே அதனால் நம்ம ராக்கெட் ராஜா இப்போ பக்கெட் ராஜாவாக உள்ளே சுற்றிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ஆடின ஆட்டணம் கொஞ்சமா நஞ்சமா அதுக்காக தான் சொல்கிறது ஆணவத்தை ஆட்லாம் தலைவரத்துன ஆண்னா இப்படி தான் என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்